ஹலோ கேஷ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ஆஃபீஸ், அதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வந்தேன். அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வரதுக்கே எனக்கு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நடந்து டயர்டாக வந்திருக்கேன். உள்ளே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த இடம் பயங்கர ஹாண்டடாக இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பி ஆகணும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே கேஷ், இப்போ உள்ளே போயிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப வந்து இது பார்த்தீங்கன்னா ஹாண்டடான ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ரொம்ப பயத்தோடு தான் உள்ளே போகிறேன். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் நடந்து வர மாதிரியான வேலைகள் இருந்துச்சு. நம்ம குட்டி கிடக்கு, அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு நடந்து வந்தது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒழுங்காகவே எடுக்க முடியல. கேமரா ஒரு மாதிரி ஏதோ ப்ரில் ஆகிற ஒரு மாதிரி கேமரா, அது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரியே வந்துச்சு. சரியாகவே ஒரு குவாலிட்டியே இல்லை கேமராவில். சாதாரண மொபைல் கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பெஸ்ட்டாக ஒன்றும் நான் யூஸ் பண்ணலை. இருந்தாலும் கூட ஏதோ கேமரா வந்து ஒரு மாதிரி ஆணுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கே ரொம்ப எனக்கு டிலே ஆயிடுச்சு. பேய் இருக்கும் இல்லையான்றது தாண்டி பாம்பு கீம்பெலாம் கூட இருக்கும். ரொம்ப ரொம்ப சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். கால்ண்டர்லாம் இருக்குது பாருங்கள், காலண்டர் இருக்கு. யாரு? யாரோ இப்போ கதவு தட்டின மாதிரி ஏதோ ஃபீல் ஆனிச்சு. உள்ள போகிறதுக்கே பயமாக இருக்கு. பாம்பு தேலின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ரொம்ப பார்த்து பார்த்து தான் போகணும். இந்த சைடில் ஏதோ ஒரு வழி இருக்குது. ஏதோ டிடென்ட்டு இப்போ வந்து அதர்ன மாதிரி இருந்துச்சு. திங்கு திங்கு திங்குன்னு அதர்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு எனக்கு. அங்கே ஆட் கடவுளை கஷ்டப்பட முடியாதுன்னு அவ்வா பிறகுது. போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்திருக்கேன். அதுவும் டூ வீலரில் கூட நான் வரல. வேகமாக தப்பிச்சு வேகமாக போயிடுற அளவு ஒரு ஜஸ்ட் பஸ்ஸில் இறங்கி வந்தேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது பார்க்க பார்க்க. இங்கிட்டலாம் ஒரு ரூம் போகுது. யாரோ கதவு டம்முன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. யாரு? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கதவு யாரோ டம்முன்னு அடித்தானுங்க. எனக்கு ரொம்ப வந்து நான் வந்து அவ்வளோக்கா வந்து யாரு சாமி ஃபோட்டோலாம் வேறு கீழே கிடக்கு. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது வேறு. ஏதோ அது என்ன, எதுவும் காக்கா சவுண்டா, எதுவும் பறவைங்க சவுண்டு போடுதான்னு தெரில. ஹே, யாரா? யாருங்க? லெட்டின் பாத்ரூம். இதில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ரொம்ப பாலடைஞ்சு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேலு பாம்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய். யாரு உள்ள, யாராவது வச்சிருக்கீங்களா? யாருன்னா உள்ள இருந்தீங்கன்னா சொல்லிருங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷனோட தான் வந்திருக்கோம். யாரு? யார்? ரொம்ப எனக்கு நேராக நேரம் நான் ரொம்ப தைரியமாகவே போகல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட யாராவது ஒரு டீம் இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். வர பிரச்சனை, ஏன்னா ஒரு கூட ஒருத்தர் ரெண்டு பேராவது இருந்தால் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க. நான் தான்
ஐயோ ஏதோ சவுண்டு ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு. யாரு? யாரு? என்ன ஃபுல்லா இன்னும் உள்ளுக்குள்ள பாதி இடம் இருக்கு, அங்கிட்டு போகவே விட மாட்டானுங்க. யாருங்க? இல்லை இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியல. நான் தயவுசெய்து இந்த ஃபஸ்ட் இங்கே இருந்து போய் ஆகணும். யாரோ சைக்கோ மாதிரி எவனோ உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து நான் கிளம்பணும். இந்த இடத்துல பாருங்கள், ஏதோ பறவைங்க சவுண்டு போடுற மாதிரி கேட்குது. யார்? எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி இருக்குது இந்த சிலிண்டர். இங்கே இதுக்கு மேலே இருக்கிறது எனக்கு ரொம்ப சேஃபாக தோணலை. ஒரு சின்ன எனக்கு ஒரு டீம் இருந்துச்சுன்னா நான் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவேன். டீம் அமையணும், அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்க எனக்கு வந்து ரொம்ப பயமாகிட்டே போகுது. ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு டீமோட நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு தரேன். ஹலோ கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளில வந்துட்டேன். அந்த இடத்துல இருந்து இப்போ ரோட்டு சைடு வந்துட்டேன். பஸ் ஏறணும், இங்கே தான் பஸ் ஏறணும். கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஏற இடம் வந்துடும். என்னால் அங்கே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. உள்ளே வந்து எதுவும் சைக்கோ இருக்கானா என்னன்னு தெரில. இல்லை எப்பயுமே ஒரு பல இடங்கள் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து உடஞ்சி விழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை பார்த்து பயந்துடக்கூடாது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெண்டு நாளில் வந்து திருப்பி இங்கே ஒரு ஷூட் எடுப்பேன். இங்கே பெருசாக எடுக்கல, ஒரு 10 நிமிஷம் கூட நான் எடுக்கலை. மறுபடியும் ஒரு ஷூட் வந்து தான் இங்கே எடுக்கணும். இதோட பகல் ஷூட் வந்து நாளைக்கு வந்து காலைல மட்டும் இடம் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு காலையில் வருவேன். காலைல எடுக்கிற டே டைம் வீடியோவையும் நான் போடுறேன், பாருங்கள். இதே இடத்துல இன்னொரு வீடியோ வந்து சூப்பராக எடுத்து காட்டுறேன். பாய். இதுதான் இந்த கோஸ்ட் ஆஃபீஸு. நைட்டு வந்து என்னால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் நான் திரும்பி போயிருப்பேன். இதுக்கு தான் இன்றைக்கி வந்து பகலில் இது எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன். கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதும் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் சைஸில் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். நார்மல் சைஸ்னு வச்சுக்கலாம். இல்லை வண்டி போகணும், நார்மல் சைஸும் கூட வச்சுக்கலாம். இது வந்து பகல் டைமில் என்ன பிரச்சனை, இது ரொம்ப அபாண்டடாக இருக்குது. சுற்றி இந்த செடி கொடியாக வளர்ந்துருக்கனால போலீஸ் கெடிபிடி இருக்கலாம். போலீஸ் வந்து எதுக்கு இங்கே வந்து என்னென்னு கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. ரெண்டு ஸ்டேஷன் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. நைட்டு அதோட டேஞ்சராக இருந்துச்சு. இதான் வந்து காமிச்சிட்டேன். இனிமேல் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பயப்படாமல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எது வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பயந்து பாதையை விட்டுட்டு வரக்கூடாது. இதான் அந்த ஆஃபீஸு, உள்ளுக்குள்ளே தான் போகணும். போய் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பாருங்கள். இதுதான் அந்த கோஸ்ட் ஆஃபீஸுன்ற இடத்தோட பகல் ஃபுட்டேஜ். பகலில் வந்து ஷூட் எடுக்கிறேன். நான் நைட்டு வந்து சில காரணங்களுக்காக பயந்து ஓடினேன். நான் இங்கே சட்டைலாம் இருக்குது, இந்த சட்டையெல்லாம் பார்த்தாலே தெரியுது இங்கே யாரோ இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யாராவது இந்த சைக்கோ மாதிரி ஆளுங்க கூட பயன்படுத்தலாம். கவனமாக இருக்கணும், பாம்பு கிம்பு இருக்கணும். இங்கே ஒரு ரூம் கூட இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிருந்தேன்னா. இப்போ வந்து பேய் பயமோ இல்லை சைக்கோஸ் பயமோ கிடையாது. ஆனால் இன்னொரு பயம் என்ன ஒன்றுனா, இந்த மாதிரியான நேரத்தில் டிடென்ட் இது ஆளான மட்டுமே இல்லாமல் இருக்குது. ஒரு இடம் ரொம்ப அபாண்டடாக இருக்குது. இங்கே வந்து போலீஸோட கிடிபிடி இருக்கும். நீனா ஆள் இல்லாத எடுத்துக்கு நீ எதுக்கிட வர அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க. நம்மளால் சரியாக பதில் சொல்ல முடியாட்டு வந்து ஸ்டேஷன் கூட கூப்பிட்டு போவாங்க. அதனால் அந்த பிரச்சனை இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே எடுக்கணும், எடுத்துகிட்டு கிளம்பணும். அதுதான் இப்போ என்னோட நோக்கம். சந்திரமுகி வீட்டுக்குள்ளே கொத்தா ஏதோ பாம்போ ஏதோ சனியா ஏதோ சந்திரமுகி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு.
ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், சர்வசாதாரணமாக வந்து எடுத்துட முடியாது. இந்த மாதிரி ரொம்ப அபாண்டனான இடங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டேஞ்சர். சீக்கிரம் எடுத்துகிட்டு சீக்கிரம் அப்போ பாருங்கள், ஒரு அரண்மனை ஷேப்லேயே கூட கட்டியிருக்கானு ஆஃபீஸ் இது. அதை இதான் இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு இடமும் இருக்குது, ஆனால் அங்கே போக முடியலை.